இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சிங்கத்தின் குட்டிகளை வளர்த்த கொரில்லா. ஒரு காட்டுல ஒரு ஆண் சிங்கமும் ஒரு பெண் சிங்கமும் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்தா போதும், காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிய போயிடுவாங்க. அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான சாப்பாடு கிடைக்காது, அடிக்கடி பட்னியா தான் இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க சத்தத்தை கேட்டு விலங்குகள் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கொரில்லா மட்டும் மரத்துக்கு மேல உக்காந்துக்கிட்டு அந்த சிங்கங்களை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சிங்கம் ரொம்ப கோவமா, ஏய் நான் வர்றது தெரியல, எனக்கு பயப்படாம மரத்து மேல ஏறி உக்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, அவங்கள மாதிரி நீயும் பயந்து ஓடு, அப்படி இல்லனா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுக்காமி. அதுக்கு கொரில்லா, இங்க பாருங்க மகாராஜா, நீங்க வேணா இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், எல்லாரும் விட பெரியவரா இருக்கலாம். நீங்க இந்த காட்டுக்கு ராஜா அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும் மத்த மிருகங்க கிட்ட திமிரா நடந்துக்க கூடாது. நீ மட்டும் ராஜாவா இல்லாம போயிட்டனா உன்னை நீயே காப்பாத்திக்க முடியாது. உன் கூட சண்டை போட நான் தயார். மரத்து மேல உன்னால ஏற முடியலனா மண்ணுக்கு நான் வரேன். உனக்கு உன் பதவி வேணா பலமா இருக்கலாம், ஆனா எனக்கு இதுதான் பலம், அதிகாரம் செய்யறது பலம் கிடையாது. மத்தவங்க கிட்ட அன்பா நடந்துக்கோ, அப்ப எல்லாரும் உனக்கு பலமா உறுதுணையா இருப்பாங்க, அப்படின்னு சொல்லிச்சு கொரில்லா. உன் கூட பேசினதுனால என்னோட நேரம் தான் வீணா போச்சு, அப்படின்னு சொல்லி அந்த ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாருமே மகாராஜாவோட திமிரை பார்த்து அவரை பத்தி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு விலங்கு கூட சிங்கத்துக்கு பக்கத்துல வரலங்கிறதுனால அவங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கவே இல்ல. எப்போவாச்சும் கொஞ்சமா சாப்பாடு கிடைச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து அதை சாப்பிடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மானை வேட்டை அடிக்கிட்டு அந்த ஆண் சிங்கம் பெண் சிங்கத்துக்காக அந்த மானை எடுத்துட்டு போய் கொடுத்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் உணவு மட்டும்தான் கிடைச்சது, நீ வேற கர்ப்பமா இருக்க, இந்த உணவை நீயே சாப்பிடு, நான் மறுபடியும் வேட்டைக்கு போறேன், அப்படின்னு காட்டுல மறுபடியும் சாப்பாடு தேடிக்கிட்டு போச்சு. ஆனா சரியா சாப்பிடல அப்படிங்கறதுனால சிங்கம் ரொம்பவே சோர்வா இருந்துச்சு. அப்பதான் ரெண்டு கழுத புலிங்க அதுக்கு பக்கத்துல வந்துச்சு. நம்மள எப்பயும் ஆட்டி பாடிக்கும் சிங்கத்தோட நிலைமைய பாத்தியா, இன்னைக்கு ஏதோ அது சோர்வா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, இதுதான் நமக்கு சரியான நேரம், வா போய் அந்த சிங்கத்தை கொண்ணு, இந்த காட்டுக்கே நம்ம ரெண்டு பேரும் ராஜாவாகிடலாம், அப்படின்னு சொல்லிச்சு கழுத புலி. உடனே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிங்கத்தோட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சிங்கம் ரொம்பவே முயற்சி பண்ணிச்சு, ஆனா பசியால அது ரொம்பவும் சோர்வா இருந்ததுனால ரெண்டு கழுத புலிங்க கிட்ட அது தோத்து அங்கேயே இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நேரா பெண் சிங்கத்துக்கிட்ட போனாங்க. இப்போதான் உன்னோட புருஷனை கொன்னுட்டு வரோம், இனிமே இந்த காட்டுக்கு நாங்க தான் ராஜா, அதனால உன்னோட வயித்துல வளர்ற அந்த குட்டியையும் நாங்க இப்போ கொல்ல போறோம், அப்படின்னு அந்த பெண் சிங்கத்தை தாக்குறதுக்கு போகும்போது அதே நேரத்துல அந்த கொரில்லா அங்க வந்துச்சு. கொரில்லாவும் பெண் சிங்கமும் சேர்ந்து அந்த கழுத புலிங்களை அடிச்சு கொண்டுட்டாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, இனிமே இந்த காட்டுக்கு நீதான் ராணி, உனக்கு பிறக்க போற அந்த குழந்தைதான் இந்த காட்டுக்கே ராஜாவாக போகுது, அப்படின்னு சொல்லிச்சு கொரில்லா. சில நாட்களுக்கு அப்புறம் பெண் சிங்கம் ரெண்டு ஆண் குட்டிங்களை போட்டு அங்கேயே இறந்து போயிடுச்சு. ஐயோ இந்த பசங்களோட அம்மா செத்து போயிட்டாங்களே, இனிமே இவங்களுக்கு யார் இருக்காங்க, பரவாயில்ல இவங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்கறேன், இவங்களுக்கு நான் அம்மாவா இருந்து பாத்துக்கிறேன், அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து அந்த சிங்க குட்டிகளை கொரில்லா தான் ஒரு தாயோட இடத்துல இருந்து பால் கொடுத்து வளர்த்துச்சு. வேற விலங்குகளால அந்த குட்டிங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு கண் இமை போல பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. இப்ப அந்த ரெண்டு சிங்க குட்டிங்களும் கொஞ்சமா வளர்ந்துருந்தாங்க. கொரில்லா அதுக்கு தெரிஞ்ச மாதிரியே அந்த சிங்க குட்டிங்களுக்கு வேட்டையாடுறது எப்படி, ஏதாவது ஆபத்து வந்தா எப்படி தப்பிக்கிறது, இப்படி எல்லா வித்தியையும் கத்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கொரில்லாவும் சிங்க குட்டிங்களும் விளையாடிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ஒரு சிறுத்தை வந்துச்சு. அந்த சிறுத்தை கொரில்லாவை பார்த்து இப்படி சொல்லுச்சு, இவங்க அம்மா அப்பா செத்து போனப்பயே இவங்க ரெண்டு பேருமே செத்து போயிருப்பாங்க, ஆனா நீ அவங்களுக்கு அம்மாவா இருந்து அவங்களுக்கு பால் கொடுத்து வளர்த்துருக்க, இந்த பசங்க உன்னோட பால் குடிச்சு வளர்ந்ததுனால ராஜாவாகிறதுக்கான தகுதியை இழந்துட்டாங்க, இனிமே இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, நீங்க எல்லாரும் இந்த காட்டுல இருக்கிற சாதாரண மிருகங்க, மரியாதையா என்ன மகாராஜான்னு கூப்பிடுங்க. அதுக்கு கொரில்லா சொல்லிச்சு, என்னோட பசங்களையே ராஜாவாக கூடாதுன்னு சொல்றியா, உன்னால முடிஞ்சா இவங்க கிட்ட சண்டை போட்டு போராடி ஜெயிச்சுக்காமி, அப்படி நீ ஜெயிச்சிட்டனா இந்த காட்டுக்கே அதுக்கப்புறம் நீ தான் ராஜா, அது மட்டும் இல்லாம என் காலை முழுக்க நான் உன் காலடியிலே விழுந்து கிடக்குறேன், வாழ்க்கை முழுக்க உனக்கு நான் சேவை செய்யறேன், அப்படின்னு சொல்லிச்சு கொரில்லா. உடனே அந்த ரெண்டு சிங்க குட்டிங்களுக்கும் அந்த சிறுத்தை புலிக்கும் சண்டையும் நடக்க ஆரம்பிச்சது. எவ்வளவுதான் போராடினாலும் அந்த சிங்க குட்டிங்க கிட்ட இருந்து அந்த சிறுத்தை எல்லாம் போராடி தப்பிக்கவே முடியல.
அது அங்கிருந்து தோத்து போய் ஓடியே போயிடுச்சு. அந்த சிறுத்தை கூட சண்டை போட்ட ரெண்டு சிங்கக்குட்டிங்களை பார்த்து காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாருமே இவங்க தான் நம்ம காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதை கேட்டு கொரில்லாவும் சந்தோஷப்பட்டுச்சு.